அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 26 அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரே விஷயம், நம்ம நாட்டு குடியரசு தினந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி அந்த முக்கியமான நாளில் நம்ம இந்திய அரசு 3 முக்கியமான விருதுகளை வந்து வெளியிட்டாங்க. அந்த விருதுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பரம்வீர் சக்கரா, மகாவீர் சக்கரா, வீர் சக்கரா. நம்மள பாதி பேருக்கு இப்படின்னா என்னன்னே தெரியாது. இதில் பரம்வீர் சக்கராங்கிறது மிகப்பெரிய விருதாக கருதப்படுது. அடுத்ததாக மகாவீர் சக்கரா, மூன்றாவது பெரிய விருதாக வீர் சக்கரா கருதப்படுது. இந்த விருதுகள் யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக கடினமாக புத்திக்குமையை பயன்படுத்தி தன் உயிரை தியாகம் செஞ்சு செயல்படுற இராணுவ வீரர்களுக்கும், தம் நாட்டுக்காக உயிரையே தியாகம் செஞ்சுட்டு கடைசி கண்ணீரோட உயிரை விடுற வீரர்களுக்கும் இந்த விருது வந்து வழங்கப்படுது. பரம்வீர் சக்கராவுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரம்னா அல்டிமேட், வீர்னா பிரேவ், சக்கரானா வீல். இதை வந்து இங்கிலீஷில் வீல்ஸ் ஆஃப் அல்டிமேட் பிரேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பரம்வீர் சக்ரா சாவித்ரி கனவுலகர் அப்படிங்கிற ஒரு பெண்ணால் வடிவமைக்கப்பட்டது. இந்த பெண் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, விக்ரம் கனவுலகர் அப்படிங்கிற ஒரு இராணுவ அதிகாரியோட மனைவி தான். 1947 முதன்முறையாக இந்த விருது வந்து சோம்நாத் சர்மா அப்படிங்கிறவங்க கொடுக்குறாங்க. முக்கியமாக இந்த நாளில் கார்கில் வாயில் தான் வீர தியாகம் செஞ்ச விக்ரம் பத்ரா, மனோஜ்குமார் பாண்டே, நைப் சுபேந்தர், யோகேந்திர சிங் யாதவ் அண்ட் ரைஃபிள்மேன் சஞ்சய் குமார், இந்த 4 பேருக்கும் மிக உயர்ந்த விருதான இந்த பரம்வீர் சக்ரா கொடுக்குறாங்க. நம் நாட்டுக்காக உயிரை தியாகம் செஞ்சவங்கள நம்ம கண்ணால் பார்த்து கட்டி அணைக்க முடியலனாலும், நம் உடலும் உயிரும் இந்த பூமியில் ஒட்டிகிட்டு இருக்க வர அவங்க நினைவுகளை புரட்டி பார்த்து அதை 4 பேர்கிட்ட சொல்லி பெருமைப்படலாமே. நன்றிங்க.